திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு புதிய ஒளியை கூட்டட்டும் புதிய சிந்தனையை தரட்டும் புத்துணர்வு ஏற்படுத்தட்டும் புதுவாழ்வு மலரட்டும் என்ற எனது நம்பிக்கை கலந்த நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்பார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையே ஒரு தொடர் ஓட்டம் போன்றது அந்த தொடர் ஓட்டமானது தொய்வில்லாமல் இனிமையாக தொடர்ந்தால்தான் மனித வாழ்க்கையின் இலக்கை அடைய முடியும் அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் மனிதனுக்கு முக்கியமானது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் முக்கியமானதே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் முக்கியமானதே என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கடந்த ஆண்டில் மத்திய மாநில அரசுகளால் ஏற்பட்ட கசப்புகள் அதிகம் பொருளாதார வீழ்ச்சி விவசாயிகள் தற்கொலை காஷ்மீரில் ஜனநாயக படுகொலை சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் ஹிந்தி திணிப்பு தமிழ் புறக்கணிப்பு நீட் நெருக்கடிகள் என்று மத்திய அரசின் தவறான நிலைப்பாடுகள் ஒரு பக்கம் மாநிலத்திலோ அடிமைத்தனமான ஒரு முதலமைச்சர் இருந்து கொண்டு எந்த தரப்புக்கும் நன்மை செய்யாத எந்த தரப்பும் மன நிம்மதி அடையாத ஒரு ஆட்சியாக இது தொடர்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இரண்டு அரசுகளாலும் மக்கள் அனுபவித்த துன்ப துயரங்கள் அதிகம் குறிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் அமைப்பதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமைய இருக்கிறது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதற்கான முன்னோட்ட காட்சிகள் இந்த ஆண்டே அறிய முடிந்தது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதி நீங்களாக முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் வென்று காட்டியது திமுக என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் மத்தியில் திமுக பெற்றுள்ள நம்பிக்கையின் அடையாளம் இது இந்த மக்கள் எழுச்சியானது அடுத்து நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் தொடர இருக்கிறது ஆண்டு மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் அமைக்க இருக்கிறது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய சமூகம் காலம் காலமாக காப்பாற்றி வந்திருக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி மதச்சார்பின்மை மனித நேயம் ஆகிய மாண்புகளை என்னாலும் காக்க உறுதியேற்போம் சமூக மாண்புகளும் சட்ட நெறிகளும் எந்த சக்திகளாலும் வீழாமல் இருக்க அரணாக நிற்போம் அறம் சார்ந்த வாழ்க்கை கொண்ட சமூகத்தை சமைப்போம் சமரசமற்ற அரசியல் பயணத்தை தொடர்வோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அனைவருக்கும் நன்மை செய்விக்கும் ஆண்டாக அமையட்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார்